அனைவருக்கும் வணக்கம் நான் யுவராஜ் சாய் லாங்குவேஜ் இஸ் நாட் பேரியர் ஃபார் டெவலப்மெண்ட் இன்றைக்கி நாம் ஒரு சப்ஸ்கிரைபரோட தொடக்கம் நான் பார்க்க போகிறோம் இவர் என்ன கேட்டிருந்தாருன்னா சும்மா அப்படின்ற வார்த்தையை யூஸ் பண்ணி ஹிந்தியில் சென்டென்ஸ் மேக் பண்ணுங்க ப்ரோ அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தார் ஏற்கனவே இந்த சும்மான்ற வார்த்தையை பயன்படுத்தி எனக்கு என்னெல்லாம் பிரச்சனை வந்துச்சுன்னு நான் ஆல்ரெடி ஒரு ஷார்ட்ஸ் வீடியோவில் போட்டிருந்தேன் அந்த ஷார்ட்ஸ் வீடியோ லிங்க்கை டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன் மேலே ஐ பட்டிலையும் கொடுக்குறேன் பார்த்துக்கோங்க ஸோ சும்மா அதுக்கு ஹிந்தியில் என்ன ப்ரோ வார்த்தை கேட்டிங்கன்னா சும்மாக்கு பஸ் அப்படின்றதெல்லாம் ஹிந்தியில் ஈக்குவலண்ட்டான வேர்டு ஏற்கனவே பஸ்ஸுக்கு நாம் என்ன சொல்லியிருந்தோம் போதும் அப்படின்னு சொல்லி ப்ரீவியஸ் வீடியோஸில் பார்த்துருந்தோம் யூஸ்வலாக நார்மல் கான்வர்சேஷனில் பஸ் அப்படின்றதுக்கு போதும் அப்படின்னு அர்த்தம் பஸ் கரோ அப்படின்னா நிறுத்து இப்போது ஒரு குடத்தில் தண்ணி நிரப்பிட்ருக்கீங்க தண்ணி நிறஞ்சிருச்சு போதும் நிறுத்து அப்படின்னு சொல்லி தண்ணி ஊற்றவங்க சொல்லணும்னா பஸ் கரோன்னு சொன்னால் போதும் அதவே நிறுத்துங்க அப்படின்றத பஸ் கிஜிஏ இல்லாட்டி பஸ் கர்லோ கர்லோன்றது பேச்சு வழக்கில் சொல்லுவாங்க கிஜியன்றது எழுத்து வழக்கு அதாவது தூயத்தமிழ்ன்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி பியூர் ஹிந்தி கிஜியே கர்லோ ரெண்டுத்துக்கும் ஒரே மீனிங் தான் ஆனால் வித்தியாசம் பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு அவ்வளோதான் வித்தியாசம் கர்லோ அப்படின்னா நிறுத்துங்க சப்போஸ் யாராவது பேசிக்கிட்டே இருக்காங்க தொண துணுன்னு பேசிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னா போதும் நிப்பாட்டுன்னு சொல்கிறதுக்கு கர்லோ அவ்வளோதான் சிம்பிள் இப்போது ஸ்ட்ரைட்டாக பாயிண்ட்டுக்கு வருவோம் இப்போ இந்த சும்மா இரு அப்படின்றதுக்கு எப்படி சொல்கிறதுன்னு பார்ப்போம் சும்மாயிரு பஸ் சுப்ரஹோ இல்லாட்டி பஸ் ரஹியே சும்மா அமைதியா அப்படின்றதுக்கும் இதை தான் யூஸ் பண்ணுவாங்க அடுத்தது சும்மா நிற்காத அப்படின்னா பஸ் கடே மத்து ரகனா பஸ்னால் சும்மா கடேனா நில்லுன்னு அர்த்தம் மத்து ரஹனா நிற்கக்கூடாது நிற்காத இங்கிலீஷில் சிம்ப்ளி டோன்ட் ஸ்டாண்ட் சும்மா சொல்லு பஸ் போலோ சும்மா நான் பஸ் சொல்லுனா போலோ சிம்பிளி சே ஆர் ஜஸ்ட் சே இவ்வளோ தான் மீனிங் சும்மா அமைதியாக இரு பஸ் ஷாந்த் ரஹோ சும்மா அமைதியாக இருங்க பஸ் ஷாந்த் ரஹியே சுப்புன்னு முன்னாடியே ப்ரீவியஸாக அந்த ஸ்லைடில் பார்த்தோம் இல்லையா அதுவும் வரும் ஷாந்த் சாந்தமாக இருங்க அமைதியாக இருங்க அப்படின்னு வரும் சும்மா இங்கே எழுதுங்க இல்லாட்டி சும்மா இங்கே எழுது பஸ் யான் லிக்கோ எழுதுங்கே நில் இந்த வந்து इंग्लिश जस्ट स्टैंड हियर सुम्मा इंगे उकांद को बस यहाँ बैठ जाओ सुम्मा बस यहाँ इंगे उकांद को बैठ जाओ जस्ट सिट डाउन हियर सुम्मा इप सुल बस अब बोलो बस अभी बोलो सुम्मा ना बस अब और अभी रेंडत को इप्पो बोलो सुल சும்மா கொஞ்ச நேரம் வர பஸ் தோடி தேர் தக் சும்மா பஸ் கொஞ்சம் தோடி நேரம் வரை தேர் தக் தக்குனா வரை டில் ஃபார் சம் டைம் இப்படி தான் இங்கிலீஷில் சொல்லுவாங்க சும்மா கொஞ்ச நேரத்துக்கு பஸ் தோடி தேர் கோ சும்மானா பஸ் தோடினால் கொஞ்சம் தேர் கோனா நேரத்துக்கு सूमा को न बस थोड़ी देर के लिए, बस सूमा थोड़ी कोलिये ने केलियाना इो वीडियोस वीडियो एक्सप्लेन पड़ी न्यू व्यूवर्स प्लीज वाच मई प्ीवियस्डियो सूमा पेस बस जाके बातचीत कर, सुम्मा बस पोई जाके बातचीत कर பேசு பாத் சீத்துக்கு ஆக்சுவலாக நெகோஷியேஷன் பேச்சுவார்த்தை பேச்சுவார்த்தைக்கு பாத் சீத் அப்படின்னு தான் சொல்லுவாங்க நெக்ஸ்ட் ஒன் சும்மா வேலை செய்யாமல் இருக்காத பஸ் காம் கியே பினா மத் ரெஹனா சும்மானா பஸ் வேலை காம் செய்யாமல் கியே பினா மத் ரெஹனா இருக்கக்கூடாது இருக்காத பினா இட்ஸ் அ ப்ரிப்போசிஷன் வித் அவுட் இல்லாமல் இதை பற்றி ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன் ஐ பட்டனில் இருக்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் ப்ளீஸ் வாட்ச் அண்ட் லேர்ன் சும்மா வேலை செய்யாமல் இருக்காத பஸ் பினா மத்து எப்பிரகனா அவ்வளவுதான் மத்துனா கூடாது அதை பற்றியும் ப்ரீவியஸாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன் ப்ளீஸ் டூ வாட்ச் இட் ஆல்ரெடி அவைலபிள் இன் ஐ பட்டன் ஆர் இன் டிஸ்கிரிப்ஷன் சும்மா உட்காந்து இருக்காத பஸ் பயட்டுக்கர் மது ரேகனா பஸ் சும்மா பயட்டுக்கர் உட்காந்து இருக்காத மற்றனா டோன்ட் சிம்ப்ளி சிட் சும்மா என் கூட நில்லு பஸ் மேரே சாத் கடே ஹோ ஜஸ்ட் ஸ்டாண்ட் வித் மீ பஸ் சும்மா மேரே சாத் என் கூட கடே ஹோ நில்லு கே சாத் இது ஒரு ப்ரிப்போசிஷன் இதை வச்சு ஆல்ரெடி நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது ப்ளீஸ் வாட்ச் இட் நெக்ஸ்ட் ஒன் சும்மா இருக்க மாட்டியா சும்மா இருக்க மாட்டிங்களா

அப்போ சும்மா இருக்க மாட்டியா அப்படின்னு ஒரு பாயை பார்த்து கேட்டோம்னா பஸ் மத் ரஹேகா சும்மா இருக்க மாட்டியான்னு கேர்ளை பார்த்து கேட்டோம்னா பஸ் மத் ரஹேகி சும்மா இருக்க மாட்டிங்களா அப்படின்னு பெரியவங்கள பார்த்து கேட்டோம்னா பஸ் மத் ரஹேங்கே ஒன்ட் யூ ஜஸ்ட் ஸ்டே இவ்வளவுதான் நெக்ஸ்ட் சென்டென்ஸ் சும்மா பேசாமல் இரு பஸ் பாத்துக்கியப்படின்னா ரஹோ சும்மா பேசாமல் இருங்க பஸ் பாத்துக்கிய பின்னா ரஹியே பாத் பாதிக்கியே பினா அப்படின்னா பேசாமல் ரஹோனா இரு ரஹியே அப்படின்னா இருங்க இன்னொரு வேர்டு இருக்குது ரஹலோ ரஹலோனாலும் இருங்க தான் இப்போ இதையே ஆர்டர் போடுறமா எப்படி சொல்கிறதுன்னு பார்ப்போம் சும்மா பேசாமல் இரு போதும் பஸ் பாத் பாதிக்கியே பினா ரஹோ பஸ் ஹெ பாக்கியே பினா பேசாமல் ரஹோ இரு பஸ் ஹெ போதும் சும்மா பேசாமல் இருப்பா போதும் பஸ் பாத் பாதிக்கியே பினா ரஹோ பஸ் ஹெ பஸ் ஹே அப்படின்னு போட்டாலே போதும் இதையே ஒரு வேர்புக்கு முன்னாடி பஸ் போட்டோம்னா சும்மா அப்படின்னு அர்த்தம் புரிஞ்சுதுங்களா சும்மா இருப்பது ரொம்ப கஷ்டம் பஸ் ரகனா பகுத் முஷ்கில் ஹே சும்மா இருப்பது பஸ் ரகனா ரொம்ப பகுத் முஷ்கில் ஹே கஷ்டம் இப்போது நெக்ஸ்ட்டு ஒரு சில கொஸ்டின்ஸுக்கு எப்படி ஆன்சர் பண்ணுறதுன்னு பார்ப்போம் அதுவும் இந்த சும்மா அப்படின்ற வேர்டு வச்சு எங்கே போகிற கஹா ஜாத்தேஹோ சும்மா சுத்த போகிறேன் பஸ் கும்னே ஜாத்தாஹூ கேள் ஆனினா பஸ் கும்னே ஜாத்தி ஹூ கும்னா இதை பற்றி ப்ரீவியஸாக ஒரு வீடியோ போட்டிருந்தேன் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது பார்த்துக்கோங்க ஸோ பஸ் கும்னே ஜாத்தாஹூ பஸ் கும்னே ஜாத்தி ஹூ சும்மா சுத்த போகிறேன் என்ன பண்ணுற கே கத்தேஹோ சும்மா சாப்பிட்றேன் பஸ் காத்தாகூ பஸ் காத்தி ஹூ காத்தாகும் ஆண் பால் காத்திஹூ பெண் பால் ஃபெமினைன் சும்மானா பஸ் காத்தாகூன்னா சாப்பிட்றேன் அடுத்த கேள்வி என்ன பண்ணுற கே கத்தேகோ சும்மா படிச்சுட்டு இருக்கேன் பஸ் படு ரகாகு பஸ் படு ரஹிஹூ ஜஸ்ட் ஸ்டடிங் அப்படின்றதுக்கு படுறகாகும் அதாவது கண்டினியூஸ் ஸ்டன்ஸ் படிச்சுக்கிட்டு இருக்கேன் படித்து கொண்டு இருக்கிறேன் அப்படின்னு வருது இல்லையா அதனால தான் படுறகாவும் பெண் சும்டிச்சுக பஸ் படுகாகும் படுகிஹ அடுத்தது நீ என்ன பண்ண ஆசைப்படுற தும் என்ன பண்ண கே கர்னா ஆடு சாகுத்தேகோ அதுக்கு ரிப்ளை பாருங்க சும்மா டைம் பாஸ் பண்ண ஆசைப்படுற பஸ் டைம் பாஸ் கர்னா சாகத்தாகோ கேள் சொல்லணும் அவ்வளோதான்

பஸ் ஏக் காம் காம்கேலிய ஆயா கேர்லாக இருந்தீங்கன்னா ஆயி அப்படின்னு சொல்லி போடணும் பஸ் சும்மா ஒரு ஏக்கு சின்ன சோட்டாசா காம்கேலியே வேலைக்காக ஆயா ஆயி வந்தேன் ஆயானா மாஸ்குலின் ஆயினா ஃபெமினை அப்போது சின்னதா அப்படின்றதுக்கு ஷோட்டாசா அப்படின்ற வேர்டு யூஸ் பண்ணணும் நிறைய பேர் ஷோட்டாசா அப்படின்ற வேர்டு யூஸ் பண்ணுறதை கேள்விப்பட்டிருப்பீங்க ஓகேங்களா ஓகே என்னைக்கான வீடியோஸ் அவ்வளோதான் Nandri want like, share, subscribe.